இந்த திட்டம் வந்து கர்மவீரர் காமராஜரால் கொண்டு வரப்பட்ட திட்டம். பம்பிங் சிஸ்டம் இல்லாமல் கிராவிட்டியிலேயே தண்ணி 3.25 லட்சம் ஏக்கருக்கு பாயக்கூடிய ஒரே திட்டம் இந்த திட்டம் தான். இது பொதுக்கூட்டம் இல்லை, இது ஒரு மாநாடு. பொள்ளாச்சியில் தாமரை ஆச்சு. இன்னைக்கு பிஜேபிக்கு போட்டியாக திமுக பொள்ளாச்சியில் பொதுக்கூட்டம் சொன்னதே அவங்க எந்த அளவுக்கு அதிர்ந்துருக்கிறாங்க, பயந்துருக்கிறாங்கன்றது வெளிப்படுது. வணக்கம், நான் உங்கள் சந்தோஷ் அரவிந்தராஜ், யோகி சேனல்லேருந்து. மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ப்ளஸ் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். ஒரு மாவட்ட லெவலில் மிகப்பெரிய பொதுக்கூட்டத்தை நடத்தி முடிச்சிருக்கீங்க, இதோட வெற்றியை நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? வணக்கம். நீங்கள் சொல்கிறதுல ஒரு சின்ன மாற்று கருத்து. இது பொதுக்கூட்டம் இல்லை, இது ஒரு மாநாடு. பொள்ளாச்சியில் தாமரை ஆச்சு. இந்த மாநாடு பொள்ளாச்சியோட மாரியம்மன் கோயில் தேர் திருவிழா மாதிரி, ஊர் திருவிழா மாதிரி நடந்து போச்சு. பட்டி தொட்டியெல்லாம், கடைக்கோடி கிராமங்கள், கேரளா எல்லையோர கிராமங்கள், மலை கிராமங்கள், வால்பாறை போன்ற மலை கிராமங்கள், பதி கிராமங்கள், இருந்தெல்லாம் மக்கள், விவசாய மக்கள், கூலி தொழிலாளர்கள், தொழிலதிபர்கள், மகளிர்கள், பட்டியலினத்தைச் சேர்ந்தவர்கள்லாம் குடும்பம் குடும்பமாக ஒரு திருவிழாவுக்கு வருவதை போல் வருவதையெல்லாம் நம்ம பார்த்தோம். இது பொள்ளாச்சியில் மட்டும் இது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலை. பொள்ளாச்சியில் தாமரை ஆச்சு அப்படின்ற மாதிரி பொள்ளாச்சியில் எம்பி ஜெயிக்க போகிறாருன்ற ஒரு தாக்கம் இல்லை. தமிழ்நாடு முழுவதும் இது எதிரொலித்தது. பொள்ளாச்சி மாடல், பொள்ளாச்சி மாநாடு, தமிழ்நாடு முழுவதும். இனி தமிழ்நாட்டில் 2024 2026 எப்போ தேர்தல் நடத்தினாலும் இனி தமிழ்நாட்டில் பிஜேபி தான் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தமிழ்நாடு மக்களுக்கும் பிஜேபி கட்சி நிர்வாகிகளுக்கும் வந்திருக்கு. இதை பார்த்து பயந்து தான் உடனடியாக ஸ்டாலின் இதை மறைத்து தமிழ்நாட்டில் பிஜேபி வந்துடும், இது எப்படியாச்சும் ஒரு செயற்கையாக இதை தடுக்க வேண்டும் என்பதற்காக போட்டி மாநாடு போடுறார். ஸ்டாலின் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் எந்த காலத்துலேயும் பிஜேபி வராதுன்னு சொன்ன ராகுல் இது வந்து இன்றைக்கி சமூக வலைதளங்களெல்லாம் தன்னைத்தானாகவே பல லட்சம் பேர், பல கோடி பேர் இதை பார்த்து டெல்லி வரைக்கும் இது போய் சேர்ந்ததுனால தான் ராகுலும் இதை பார்த்து அதிர்ந்திருக்காரு அப்படின்றத காங்கிரஸ்காரங்களே சொல்கிறாங்க.